Hi students, in this video we are going to learn about oogenesis, the process by which the primary sex organ ovaries produce the female gamete, the ovum or the egg is called as oogenesis. Female oda primary sex organ ana ovaries vandu female gamete ana ovum illa egg adha produce pandra process ah dhaan namba oogenesis appdin solrom. Oogenesis can be studied under three phase: multiplication phase, growth phase and maturation phase. When a fetus develops in the mother's womb, the certain cells of the germinal epithelium which is present in the fetal ovary will be dividing by mitosis and producing millions of egg mother cells or the oogonia. This takes place between 3 to 8 months. ஒரு கரு அவங்களுடைய மதரோட ஊம்பில் இருக்கும்போதே அந்த ஃபீட்டஸோட ஓவரியில் இருக்கிற ஜெர்மினல் எபிதீலியல் செல்ஸ் மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் ஏக் மதர் செல்ஸ் ஆர் த ஊகோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஊகோனியா பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டாக தான் இருக்கும். இந்த ஊகோனியா செல்ஸ் வந்து திரும்ப மியோட்டிக் டிவிஷனோட ப்ரோஃபேஸ் ஒன்னுக்குள்ளே போய் அவங்க ப்ரைமரி ஊசைட்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ப்ரைமரி ஊசைட்ஸோட க்ரோத் வந்து டெம்பரரியாக வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கும். இந்த ப்ரைமரி ஊசைட்ஸ் வந்து ஃபாலிகுலோஜெனிசிஸ் அந்த ப்ராசஸ்க்கு போவாங்க. த ப்ரைமரி ஊசைட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் கிரானுலோ செல்ஸால் சரவுண்ட் ஆகி primordial or the primary follicles form பண்ணுவாங்க. இந்த primary follicles பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவரிலையும் 2 மில்லியன்ஸுக்கு மேலே இருக்கும். When a female child attains puberty, there will be only 60,000 to 80,000 follicles in each ovary. Other follicles will be degenerated from the birth to the puberty. ஒரு சைல்டு வந்து ஒரு அடலசன்ட் ஏஜுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 60,000லேருந்து 80,000 வரைக்கும் தான் ஃபாலிகல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஓவரிலையும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும், பிறக்கும் போது எவ்வளோ இருக்கும், 2 மில்லியன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஓவரிலையும். ஆனால் அவங்க பிறந்ததில் இருந்து அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து அப்படியே டீஜெனரேட் ஆகிட்டே வந்திருக்கும். அவங்க பியூபர்ட்டியை அட்டைன் பண்ணும் போது அவங்களுடைய ஓவரீஸில் ஒவ்வொரு ஓவரிலையும் 60,000லேருந்து 80,000 ஃபாலிகல்ஸ் தான் இருக்கும். ப்ரைமரி ஃபாலிகல்ஸை ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணி ப்ரைமரி ஆர் த ப்ரிமார்டியல் ஃபாலிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரைமரி ஃபாலிகல்ஸை வந்து சிங்கிள் லேயராக இருந்த ப்ரைமரி ஃபாலிகல்ஸை மெனி லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸும் ஒரு தீக்கா லேயரும் சரவுண்ட் பண்ணி செகண்டரி ஃபாலிகுலாக மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த லேயர் ஆஃப் செல்ஸ் உள்ளே இருக்கிறதுல ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் விச் இஸ் கால்ட் அஸ் த ஆண்ட்ரம் வில் பி டெவலப்பிங் அண்ட் தட் வில் பி transformed into a tertiary follicle. So secondary follicle குள்ள ஒரு fluid filled space antrum ஃபார்ம் ஆன பிறகு அது tertiary follicle ஃபார்ம் ஆகுது. இந்த தீக்கா லேயர் என்னவா மாறும்னா ரெண்டு லேயராக மாறும், இன்னர் தீக்கா இன்டர்னா, அப்புறம் இன்னொன்று அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னா. ஒரு ப்ரைமரி ஊசைட்டை சிங்கிள் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் சரவுண்ட் பண்ணி ப்ரைமரி ஃபாலிக்குள் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ரைமரி ஃபாலிக்குளில் மெனி லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸும் ஒரு தீக்கா லேயரும் சரவுண்ட் பண்ணி செகண்டரி ஃபாலிக்குள்ளாக மாறுது. ஒரு ஃப்ளூயிட் ஃபில் ஸ்பேஸ் ஆண்ட்ரம் இந்த ஃபாலிக்குள்குள்ளே டெவலப் ஆகி அது டெர்ஷரி ஃபாலிக்குளாக மாறுது. இந்த தீக்கா லேயர் வந்து தீக்கா இன்டர்னா தீக்கா எக்ஸ்டர்னானு ரெண்டு லேயர் ஃபார்ம் ஆகுது. உள்ளே இருக்கிற அந்த ப்ரைமரி ஊசைட் அதாவது டெர்ஷரி ஃபாலிக்குள்குள்ளே இருக்கிற அந்த ப்ரைமரி ஊசைட் சைஸில் இன்க்ரீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி செகண்டரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது.
ஸோ இப்படி தான் வந்து ஊகோனியாவில் இருந்து ப்ரோஃபேஸ் ஒன்குள்ளே என்டர் பண்ணி ப்ரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ரைமரி ஊசைட் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி செகண்டரி ஊசைட் டெவலப் ஆகுது. இன் ஃபீமேல் ஊஜெனசிஸ் தர் இஸ் அன்ஈக்குவல் மியோட்டிக் டிவிஷன். ஆஸ் ரிசல்ட் ஆஃப் அன்ஈக்குவல் மியோட்டிக் டிவிஷன் ஃப்ரம் த ப்ரைமரி ஊசைட் a large haploid secondary oocyte and a first polar body will be produced at the end of first meiotic division. This first polar body will be disintegrating. The haploid secondary oocyte will be undergoing the second meiotic division only if fertilization takes place. Oogenesis la paathona அன்ஈக்குவல் மியோட்டிக் டிவிஷன் நடக்குது. எல்லா மியோசிஸ்லேயும் பார்த்தோன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷனில் டூ ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும் விச் ஆர் ஈக்குவல். இந்த டூ டாட்டர் செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா திரும்ப செகண்ட் மியோட்டிக் டிவிஷனில் போய் ஃபோர் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஊஜெனிசிஸில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷனில் ஃபார்ம் ஆகிறது ப்ரைமரி ஊசைட்டில் இருந்து ஒரு ஹாப்ளாய்ட் செகண்டரி ஊசைட் விச் இஸ் லார்ஜ் அண்ட் அனதர் ஃபர்ஸ்ட் போலார் பாடி. இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். இந்த செகண்டரி ஊசைட் இதுதான் வந்து என்ன பண்ணுன்னா செகண்ட் மியோட்டிக் டிவிஷனுக்குள்ளே போகும். ஆனால் எப்போ போகும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான். ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா இந்த செகண்டரி ஊசைட்டோட க்ரோத் அப்டேஸ் ஸ்டாப் ஆகி அது அப்படியே வந்து ஓவுலேஷன் வந்து வெளியே வந்துடும். எக் வந்து அப்படியே டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடும். ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா த செகண்டரி ஊசைட் வில் பி என்டரிங் இன் டு த செகண்ட் மியோட்டிக் டிவிஷன். ஆஸ் ரிசல்ட் ஆஃப் செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் தே வில் பி ப்ரொடியூசிங் எ லார்ஜ் செல் விச் இஸ் த ஓவம் அண்ட் எ செகண்ட் போலார் பாடி. இந்த லார்ஜ் செல் ஓவம் இதுதான் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு ரெடியாக இருக்கும். இந்த செகண்ட் போலார் பாடி பார்த்தோன்னா அப்படியே டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடும். த டெர்ஷரி ஃபாலிக்கிள் விச் சரவுண்ட்ஸ் த செகண்டரி ஊசைட் வில் ஃபார்ம் த மெச்சூர் ஃபாலிக்கிள் ஆர் த கிராஃபியன் ஃபாலிக்கிள். இன் ஃபீமேல் அட் த எண்ட் ஆஃப் கேமட்டோஜெனிசிஸ் தட் இஸ் ஊஜெனிசிஸ் ஒன்லி ஒன் ஹாப்ளாய்ட் ஓவம் வில் பி ஃபார்ம்ட். டூ போலார் பாடிஸ் வில் பி ஃபார்மிங் தட் வில் பி டிஸ்இன்டெக்ரேட்டிங். ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹவ் கிவன் திஸ் டயக்ராம். யூ நீட் நாட் ட்ரா திஸ், ஜஸ்ட் லிசன் டு இட். ஸோ ஹியர் திஸ் இஸ் த primary follicle, so which has the granulosa layer, so this is the oocyte, primary oocyte, so it has a single layer of granulosa cells. So here you can see that they have the theca layer and the zona pellucida layer, and this is the oocyte. So this forms the secondary follicle with the many layers of the granulosa cells and all that. So this secondary follicle forms the tertiary follicle with the theca layer. So outer theca layer has formed the theca externa and the theca interna, two layers. And so this is the primary oocyte which is inside. So in this three diagram you can see the primary oocyte is, this is the primary oocyte, this is the primary oocyte, and this is the primary oocyte. So this is the primary follicle with the single layer of granulosa cells, and so this has the mini layer of granulosa cells and a theca layer. So here the theca layer has formed the theca interna and the theca externa, and this is the oocyte, and here they have formed the cavity antrum. So inga paathom appadina inda லேயரில் பார்த்தோன்னா கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, அதை ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த கிரானுலோசா செல்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் த செகண்டரி ஊசைட். ஸோ ஹியர் திஸ் இஸ் த செகண்டரி ஊசைட். ஸோ ப்ரைமரி ஊசைட்லேருந்து செகண்டரி ஊசைட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா தீக்கா இன்டர்னா தீக்கா எக்ஸ்டர்னா இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ஆண்ட்ரம் விச் இஸ் என்லார்ஜ்ட் அண்ட் தே ஹாவ் ஃபார்ம்டு த கிராஃபியன் ஃபாலிக்குள். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்குளோடு இருக்கிற ஊசைட்டு.
learn the process of oogenesis and post your answers. In the next video, we will learn the schematic representation of oogenesis and the structure of ovum. Hope all have understood today's video. Write home test on this and post your answers. Stay home, stay safe. Thank you, children.